அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, மாணவர்களே, இன்று கணிதத்தில் பூஜ்யத்தை அறிமுகம் செய்தல் அப்படின்ற தலைப்பில் ஒரு செயல்பாடு செய்ய போகிறோம். இந்த செயல்பாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு, இந்த பலூன்களில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பலூனை எடுத்து உங்களுடைய ஒரு நண்பர்கிட்ட அந்த பலூனை கொடுக்கணும். இதே போல் அனைவருமே அவர்களுடைய நண்பர்கள்ட்ட ஒரு பலூனை கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இறுதியாக எத்தனை பலூன்கள் இருக்குது அப்படின்றது தான் இந்த செயல்பாட்டிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறது. சரியா? சரி, இந்த செயல்பாடை செய்ய ஆரம்பிக்கலாமா? மாணவர்களே, இங்கே எத்தனை பலூன்கள் இருக்குது எண்ணி சொல்லுங்கள். ஒன்பது பலூன்கள் இருக்கு. சரி, இப்போ இந்த செயல்பாட்டில் ஒரு பலூனை எடுத்து அவர்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்கள் கொடுக்கணும். சரியா? கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களா? கொடுங்க. சரி மாணவர்களே, இப்போ எத்தனை பலூன்கள் இருக்கு? எட்டு. அடுத்து இப்போ எத்தனை பலூன்கள் இருக்கு? இப்ப எத்தனை பலூன்கள் இருக்கு? இப்ப எத்தனை பலூன் 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 இருக்கு? அடுத்து மாணவர்களே, இப்ப எத்தனை பலூன் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம அதை என்ன சொல்லணும் அப்படின்னா, பூஜ்யம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லணும். சரியா? பூஜ்யம் எப்படி இருக்கும் தெரியுமா? இதுதான் பூஜ்யம். பாருங்க, எல்லாரும் காட்டுங்க. எல்லாத்திட்டையும் பார்த்துட்டீங்களா? மாணவர்களே, இப்ப எத்தனை பலூன்கள் இருக்கு? ஒன்பது பலூன்கள் இருக்கு. சரி, செயல்பாடு ஆரம்பிங்க. இப்போ எத்தனை பலூன் இருக்கு? எட்டு. எத்தனை பலூன் இருக்கு? எட்டு. ரைட். அடுத்து இப்போ எத்தனை பலூன் இருக்கு? ஏழு. அடுத்து கொடுங்க. இப்போ எத்தனை பலூன் இருக்கு? இப்போ எத்தனை பலூன் இருக்கு? சரி, அடுத்து கூட. இப்ப எத்தனை பலூன் இருக்கு? இப்ப எத்தனை பலூன் இருக்கு? அடுத்து கிருஷ்ணன் கொடுங்க. இப்ப எத்தனை பலூன் இருக்கு? தீனா, எடுத்து கொடு. இப்ப எத்தனை பலூன் இருக்கு? எடுத்து கொடு. இப்ப இப்ப எத்தனை பலூன் இருக்கு? ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம அதை என்ன சொல்லணும்? பூஜ்யம். என்ன சொல்லணும்? பூஜ்யம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படிதான் இந்த எண்ணெய் டையில இருக்க மாதிரி தான் பூஜ்யம் இருக்கும். காட்டுங்க எல்லாத்துட்டையும். பாருங்க எல்லாரும், பூஜ்யம் இப்படிதான் இருக்கும். பார்த்துட்டீங்களா எல்லாரும்?